I welcome you to this channel Sentalks. Spoken English, written English develop பண்ணுற மாதிரி வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப் பண்ணிட்ருக்கோம். நடைமுறையில் நம்ம யூஸ் பண்ணுற கேள்வியும் பதிலும் இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எல்லாமே மாடல் க்வெஸ்சன்ஸ், மாடல் ஆன்சர்ஸ். இதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன செய்யணும்னா, இதே மாதிரி க்வெஸ்சன்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும், அதே மாதிரி ஆன்சர்ஸ் நீங்களே சொல்லி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறப்ப அந்த கம்யூனிகேஷன் டெவலப் ஆகும். எங்கே எல்லாருமே போயிட்டீங்க? வேர் ஹாவ் யூ ஆல் கான்? வேர் ஹாவ் யூ ஆல் கான்? இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற க்வெஸ்சன். எங்கே எல்லோரும் போயிட்டீங்க, எங்கே போயிருந்தீங்க எல்லோரும்? ஸோ அந்த மாதிரி மீனிங்கில் வர்ற க்வெஸ்சன். வி ஹாவ் கான் டு டெம்பிள், நாங்கள் கோயிலுக்கு போயிருந்தோம். அந்த க்வெஸ்சன் ஹாவ் அப்படின்னு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது, அதே அந்த டென்ஸ்லே நம்ம ஆன்சர் சொல்கிறோம். வேர் ஹாவ் யூ ஆல் கான்? வி ஹாவ் கான் டு டெம்பிள். அதே மாதிரி ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிற க்வெஸ்சன் பாருங்கள். வேர் வில் யூ கோ? நீங்கள் எங்கே போவீங்க, இனிமே எங்கே போவீங்க, அந்த மாதிரி எதிர்காலத்தில் நடக்கிற விஷயத்தை கேட்குறது. வி வில் கோ டு பார்க், நாங்கள் பார்க்குக்கு போவோம். ஆர் யூ ஏபிள் டு மேனேஜ் தீஸ் டேஸ், உங்களால் இந்த நாட்களை மேனேஜ் பண்ண முடிஞ்சிச்சா? ஆர் யூ, டூ யூ, அந்த மாதிரி வெர்பல் க்வெஸ்சன்ஸ் இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் அடிக்கடி யூஸ் ஆகும். அதாவது ஆர் யூ, வில் யூ, கேன் யூ, குட் யூ, இந்த மாதிரி கேள்விகள். டபிள்யூஹெச் டைப் க்வெஸ்சன்ஸும் யூஸ் ஆகும், பட் அது வந்து டெஃபினிஷன் கேட்குறதுக்கு இல்லைன்னா விவரங்கள் கேட்குறதுக்கு அது யூஸ் ஆகும். டபிள்யூஹெச் டைப் க்வெஸ்சன்ஸ் இந்த மாதிரி ஆர் யூ, கேன் யூ அப்படின்னு வெர்பல் க்வெஸ்சன்ஸ் தான் இங்கிலீஷ் கான்வர்சேஷனில் ரொம்ப யூஸ் ஆகும். அதனால் இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் கேட்குறதுக்கு பழகிக்கிறணும். ஆர் யூ ஏபிள் டு மேனேஜ் தீஸ் டேஸ்? எஸ், பட் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி அதர் ஆப்ஷன்ஸ், ஐ மேனேஜ் சம்ஹவ். இந்த மாதிரி வெர்பல் க்வெஸ்சன் வர்றப்ப ஆன்சர் எஸ்ன்னு இருக்கணும், இல்லைன்னா நோ அப்படின்னு இருக்கணும். மேனேஜ் பண்ண முடிஞ்சா இந்த நாட்களை? எஸ், பட் ஆனால் ஐ டோன்ட் ஃபைண்ட் எனி அதர் ஆப்ஷன்ஸ், வேறு எந்த ஆப்ஷன்ஸும் எனக்கு இல்லை, ஐ மேனேஜ் சம்ஹவ், ஏதோ மேனேஜ் பண்ணிட்டேன் அந்த மாதிரி. டு யூ வாண்ட் தீஸ் பேப்பர்ஸ் பவுண்ட்? டு யூ வாண்ட் தீஸ் பேப்பர்ஸ், இதுவும் வெர்பல் க்வெஸ்சன் தான். டு யூ வாண்ட் தீஸ் பேப்பர்ஸ் பவுண்ட்? பவுண்ட் அப்படின்னா பைண்ட் அப்படிங்கிற வார்த்தையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள், பாஸ்ட் டென்ஸ் ரெண்டுமே பவுண்டு தான். இந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையும் பைண்ட் பண்ணி கொடுக்கணுமா? டு யூ வாண்ட் தீஸ் பேப்பர்ஸ் பவுண்ட்? நோ, ஜஸ்ட் கீப் த பேப்பர்ஸ் ஆஸ் தே ஆர். இல்லை இல்லை, அது அப்படியே இருக்கட்டும் அந்த பேப்பர்ஸ். இந்த மாதிரி மாடல் க்வெஸ்சன்ஸ், மாடல் ஆன்சர்ஸ் பார்க்குறதோடு இல்லாமல் நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸை, ஓன் க்வெஸ்சன்ஸை ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். இஸ் கீப் ப்ளீடிங். ப்ளீடிங் அப்படின்னா வெட்டுப்பட்டு ரத்தம் வெளியே வருதல். ப்ளீட் ஆகுதா, ரத்தம் வருதா? இஸ் கீ ப்ளீடிங், அவருக்கு ரத்தம் வருதா? டோன்ட் யூ நோட்டீஸ், நீ கவனிக்கலையா? நோ, ஹீ இஸ் நாட், இல்லை, அவருக்கு இல்லை. ஐ ஹாவ் ஜஸ்ட் நோ நோட்டீஸ்டு. இந்த ஆன்சர் பாருங்கள், நோ ஹீ இஸ் நாட் ப்ளீடிங் அப்படின்னு ஃபுல் ஃபார்மில் இருக்கணும், பட் நோ ஹீ இஸ் நாட் அதோடு முடிஞ்சிருக்கு. ஐ ஹாவ் நோட்டீஸ் ஜஸ்ட் நவ், இப்போ தான் பார்க்குறேன். ஐ ஹாவ் நோட்டீஸ்ட் ஜஸ்ட் நவ். ஆர் தீஸ் டாக்ஸ் ப்ரீட் டைப்? இதுவும் வெர்பல் க்வெஸ்சன் தான். எஸ் தே ஆர். இப்போ பாஸ்ட் டென்ஸில் ஒரு க்வெஸ்சன், டிட் ஹீ பேர்ன் ஆல் தோஸ் பேப்பர்ஸ்? அந்த பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே அவர் எரிச்சிட்டாரா? அந்த வேலை வந்து நடந்து முடிஞ்சிருச்சு, அதனால் பாஸ்ட் டென்ஸில் கேட்குறோம். இதுவும் வெர்பல் க்வெஸ்சன் தான். இப்போ டிட்டை ஃபாலோ பண்ணுற வெர்ப் வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கணும். பேர்ன், BURN வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப். இப்போ நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேர்ன் அப்படிங்கிற வெர்பை எடுத்துகிட்டு டிட் ஹீ ஃபைல் ஆல் தோஸ் பேப்பர்ஸ் அப்படின்னு மாற்றி எழுதலாம். ஸோ ஃபைல் பண்ணிட்டாரா? அதே மாதிரி டிட் ஹீ ரீட் ஆல் தோஸ் பேப்பர்ஸ், அவர் எல்லா பேப்பர்ஸையும் ரீட் பண்ணிட்டாரா? இந்த மாதிரி கேட்டு பழகணும். அப்படி கேட்டு பழகிறப்ப இந்த டிட் அப்படிங்கிற அந்த க்வெஸ்சன் உங்களுக்கு மைண்டில் நிற்கும். எஸ் ஹீ பேர்ன்ட். ஸோ பாஸ்ட் டென்ஸில் ஆன்சர் பண்ணணும். பேர்ன்ட் BURN வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், BURNT பேர்ன்ட் பாஸ்ட் டென்ஸ். இந்த செடிகள், இந்த தாவரங்கள் எந்த வகையை சார்ந்தது? இன் விச் கேட்டகரி தீஸ் பிளான்ட்ஸ் கம் அண்டர், எந்த வகைக்கு கீழ் வருது? க்வெஸ்சனோட ஸ்ட்ரக்சரை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன் விச் கேட்டகரி தீஸ் பிளான்ட்ஸ் கம் அண்டர்? தீஸ் பிளான்ட்ஸ் கம் அண்டர் க்ரீப்பர்ஸ். க்ரீப்பர்ஸ்னா கொடி, கொடி வகைகள். ஹவு டிட் ஹீ கம் ஃபாஸ்ட்? எப்படி அவர் வேகமாக வர்றாரு? ஹீ த்ரஸ்ட் ஹிஸ் வே த்ரூ த க்ரௌட், அவர் உள்ளே நுழைஞ்சிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லுவோம்ல. த்ரஸ்ட் அப்படின்னா பாதையை உருவாக்குதல். ஹீ த்ரஸ்ட் ஹிஸ் வே த்ரூ த க்ரௌடு, அந்த கூட்டத்துக்குள்ளே நுழைஞ்சு வர்றாரு. டஸ் ஹீ வீவ் ஹிம்செல்ஃப்?
வீவ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நெய்தல் அப்படின்னு அர்த்தம், துணி நெய்கிறது. டஸ் ஹீ வீவ் ஹிம்செல்ஃப், இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின், இதுவும் வெர்பல் கொஸ்டின். எஸ் ஹீ வீவ்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். சிங்குலர் வந்துச்சுன்னா வெர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். எஸ் ஹீ வீவ்ஸ் ஹிம்செல்ஃப். கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கிற அந்த வெர்பு மேரி அப்படின்னு தான் நம்ம பார்த்துருப்போம். இந்த வார்த்தை டிட் ஹீ வெட் WED, இதுவும் மேரி அப்படிங்கிற மீனிங் வார்த்தை தான். டிட் ஹீ வெட் ஹர் ஃப்ரெண்ட், எஸ் ஹீ வெட்டட் ஹர், அவர் அவருடைய ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிட்டாரா. டிட் ஹீ வெட் ஹர் ஃப்ரெண்ட், எஸ் ஹீ வெட்டட் ஹர். வெட்டட் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெட். வாட் இஸ் ஹீ வீவிங், ஹீ இஸ் வீவிங் ஏ ஸ்வெட்டர், அவர் ஒரு ஸ்வெட்டர் வீவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நெய்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. ஹவு டிட் தே ஸ்டீல், இப்போ WH டைப் க்வெஸ்சன், ஹவு டிட் தே ஸ்டீல், எப்படி அவங்க திருடுனாங்க. ஸ்டீல் அப்படின்னா திருடுதல், இரும்பு கம்பி அந்த மாதிரி விஷயங்களுக்கு இரும்பு பற்றி பேசுகிறப்ப ஸ்டீல் அப்படின்னு சொல்லுவோம். STEEL, இது வந்து ஸ்டீல், STEAL. ஹவு டிட் தே ஸ்டீல், தே ஹேட் புரோக்கன் த விண்டோ அண்ட் ஸ்டோல். இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இந்த சென்டென்ஸில் யூஸ் பண்ணியிருக்கோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி நிறையா வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த சேனல்லே நான் வந்து பர்டிகுலராக இந்த பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டென்ஸ். தே ஹேட் புரோக்கன் த விண்டோ அண்ட் ஸ்டோல், அவங்க முதல்ல செய்கிற வேலையை பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். தே ஹேட் புரோக்கன் த விண்டோ, ஹேட் புரோக்கன், ஸோ அது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து ஸ்டீல், ஸ்டீல் STEAL திருடுதல், அதனுடைய பாஸ்ட் ஃபார்ம் ஸ்டோல், STOLE திருடுனாங்க அப்படின்னு சொல்கிறது. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வர்ற கொஸ்டின், ஹாவ் யூ டேக்கன் எனி ஸ்டெப்ஸ், நீங்கள் ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுத்தீங்களா. எஸ் ஐ ஹாவ் இன்ஃபார்ம் தி போலீஸ், நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஹாஸ் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஸ்பீச், அவர் பேசுறது ஆரம்பிச்சிட்டாரா, அவருடைய பேச்சு ஆரம்பிச்சிட்டாரா. ஹாஸ் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஸ்பீச், நோ ஹீ ஹாஸ் நாட் யெட், இல்லை அவர் இன்னும் பேச்சு ஆரம்பிக்கல, ஹீ ஹாஸ் நாட் யெட். ஸோ இந்த இடத்துல ஹீ ஹாஸ் நாட் யெட் ஸ்டார்டட் ஹிஸ் ஸ்பீச் அப்படின்னு ஃபுல்லாக சென்டென்ஸ் எழுதலாம், பட் தேவையில்லை, அண்டர்ஸ்டுட், ஷார்ட் ஃபார்ம்லே முடிச்சிடலாம். கம்யூனிகேஷனில் இந்த மாதிரி ஷார்ட் ஃபார்மில் முடிக்கிற மாதிரி சென்டென்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி கொஸ்டின்ஸுமே ஷார்ட் ஃபார்ம்ஸில் இருக்குது, அதுக்கு பேர் வந்து கொஸ்டின் டாக்ஸ். டஸ் ஹீ ஸ்டார்ட் ஹிஸ் ஸ்பீச், அவர் பேச்சை ஆரம்பிப்பாரா. ஹாஸ் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஸ்பீச்சுக்கும் டஸ் ஹீ ஸ்டார்ட் ஹிஸ் ஸ்பீச்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ். ஹாஸ் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஸ்பீச், அவர் பேசுகிறத ஆரம்பிச்சிட்டாரா அப்படின்ற கொஸ்டின், அதாவது அவர் பேசுகிறதுக்கு ரெடி ஆகிட்டாரு, அவர் பேச போகிறாரு, நம்ம கேட்குறோம் அவர் ஆரம்பிச்சிட்டாரா, ஹாஸ் ஹீ ஸ்டார்டட் ஹிஸ் ஸ்பீச் அப்படின்னு. இங்கே டஸ் ஹீ ஸ்டார்ட் ஹிஸ் ஸ்பீச் அப்படின்னா அவர் பேசுவாரா மாட்டாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, நம்ம ஒருத்தர்கிட்ட கேட்குறோம் அவர் ஸ்டார்ட் பண்ணுவாரா பேசுகிறத, பேசுவாரா. டஸ் ஹீ ஸ்டார்ட் ஹிஸ் ஸ்பீச், அவர் பேசுவாரா, நோ ஹீ டஸ் நாட் ஸ்டார்ட் ஹிஸ் ஸ்பீச், ஸோ அவர் இன்னும் பேச ஆரம்பிக்கலை. ஒய் இஸ் ஹீ ஸ்விங்கிங் ஹீஸ் ஹேண்ட்ஸ், ஏன் அவர் கையை ஸ்விங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஸ்விங் அப்படின்னா ஊஞ்சல் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், பெயர் சொல். ஊஞ்சல் எப்படி டூ அண்ட் ஃப்ரோ ஆடுது, அதே மாதிரி கையை ஆட்டுதல். ஒய் இஸ் ஹீ ஸ்விங்கிங் ஹீஸ் ஹேண்ட்ஸ், ஹீ இஸ் டூயிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ், அவர் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. ஹீ இஸ் டூயிங் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, ஹீ இஸ் டூயிங் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். வேர் டு யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ப்ராஜெக்ட், இந்த ப்ராஜெக்டை எங்கே நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க. செயல்படுத்துதல் இம்ப்ளிமெண்ட், எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லலாம். வேர் டு யூ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ப்ராஜெக்ட், நீங்கள் எந்த இடத்துல செயல்படுத்த விரும்புகிறீங்க. வேர் டு யூ வாண்ட், ஐ வாண்ட் டு இம்ப்ளிமெண்ட் திஸ் ப்ராஜெக்ட் இன் மை வில்லேஜ், என்னுடைய கிராமத்தில் நான் வந்து இந்த ப்ராஜெக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண விரும்புகிறேன். Could you understand my situation? என்னோட சிச்சுவேஷனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா. எஸ் ஐ குட் பட் ஐ கெனாட் டூ எனி திங், ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த குட் வந்து ரெண்டையுமே குறிக்கும், எதிர்காலத்தையும் குறிக்கும், நடந்து முடிஞ்சதையும் குறிக்கும். அதாவது குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன், உங்களால் என்னுடைய சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிந்ததா, அதே மாதிரி என்னுடைய சிச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா. குட் யூ அண்டர்ஸ்டாண்ட் மை சிச்சுவேஷன், எஸ் ஐ குட் பட் ஐ கெனாட் டூ எனி திங், ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. Whom do you want me to ask? யார்கிட்ட நான் போய் கேட்கணும். Whom do you want me to ask? It's good to ask the principal. Principal கிட்ட கேட்கறது ரொம்ப நல்லது.
கண்ணீர் விடுதல். Why is he shedding tear? Tear அப்படின்னா கண்ணீர். Shed அப்படின்னா வடிதல். Why is he shedding tear? Don't worry, he is chopping onion. Don't worry, கவலைப்படாத. He is chopping onion. Chopping அப்படின்னா கட் பண்ணுறது. ஆனியன் வெங்காயம் நறுக்கிட்டு இருக்கிறாரு. Did you ring him? அவரை நீங்கள் கூப்பிட்டீங்களா? Ring அப்படின்னா பெயர் சொல்ல மோதிரம் அப்படின்னு அர்த்தம். பட் செயல் வேலையை குறிக்கும் வார்த்தை வந்து ரிங் அப்படின்னா கால் பண்ணிங்களா, ஃபோன் பண்ணிங்களா. Did you ring him? Yes, I rang. But he did not answer. ஆனால் அவர் ஆன்சர் பண்ணல. ரிங் அப்படிங்கிற பாசன்ஸ் ரேங். ஸோ கொஸ்டின் வந்து டிட் யூ ரிங்ன்றிருக்கு, ஆன்சர் எஸ் ஐ ரேங். Why do you need this? ஏன் உனக்கு இது தேவைப்படுது? I need this for my project. என்னுடைய ப்ராஜெக்ட்டுக்காக இது தேவைப்படுது. Which one do you prefer? எது உனக்கு வேணும்? I prefer the second one. இரண்டாவது எனக்கு வேணும். I prefer the second one. Where has he left his bike? எங்கே அவர் பைக்கை விட்டு போனார்? He has left his bike in college. அவர் காலேஜில் பைக்கை விட்டுட்டார். Shall we complete this session? நம்ம இந்த செஷனை முடிக்கலாமா? இது ஃபியூச்சர் க்வெஸ்சன். Shall we complete this session? இந்த செஷனை முடிச்சிடலாமா? Yes, we shall. Okay, நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நார்மலான கேஷுவலான க்வெஸ்சன்ஸையும் ஆன்சர்ஸையும் நீங்கள் உங்களுடைய ஸ்டைலில் உங்களுடைய வெர்ப்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் த ப்ராக்டிஸ். அப்போ தான் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு புது டாப்பிக்கில் பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.